Hello friends, welcome to Learn with Singam. இது வரைக்கும் நம்ம நியூரல் நெட்ஒர்க்னா என்ன, அதை எப்படி ஒரு டேட்டா செட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஆஸ் அபிஷேக் ரெக்வெஸ்டட், இன்னைக்கு நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் இமேஜை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே ரெகுலர் கிளாஸிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு எப்படி என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது பேசிக்காக நம்ம வந்து கான்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கான்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க்கை நம்ம ஃபீச்சர் லொக்கேஷன் இன்வேரியன்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இஃப் யூ ஹேவ் அ டேட்டா செட் வித் சம் பேட்டர்ன் ஆர் சம் ஃபீச்சர் இன் யுவர் டேட்டா, பட் அது எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறது தெரியாது அப்படின்னா, சிஎன்என் கேன் ஸ்கேன் யுவர் டேட்டா அண்ட் ஃபைன் தோஸ் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்டாப் சைன் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் ஒரு இமேஜில். சிஎன்என் இஸ் ஏபிள் டு ஃபைன் தட் ஸ்டாப் சைன் நோ மேட்டர் வேர் இட் மைட் பி. ஸோ ஹவு சிஎன்என் ஒர்க், சிஎன்என்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை பயாலஜி ஆஃப் யுவர் விஷுவல் கார்டெக்ஸ். இட் டேக்ஸ் அன் இமேஜ், அந்த இமேஜை எடுத்துட்டு நம்ம பிரெயின் என்ன பண்ணணும்னா, நம்ம ரெட்டினாவில் பார்க்கறத நம்ம இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணும். நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு நியூரானும் வந்து அந்த இமேஜில் இருக்கிற பார்ட் ஒவ்வொரு பார்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஓவர்லாப் ஆகும், ஸோ தட் இட் கவர்ஸ் என்டையர் ஃபீல்ட், விஷுவல் ஃபீல்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம கான்வல்யூஷன் சொல்லுவோம். ஸோ கான்வல்யூஷன் இஸ் ஜஸ்ட் அ ஃபேன்சி வேர்ட் ஆஃப் சேயிங் ஐ எம் கோயிங் டு பிரேக் த டேட்டா இன் டூ ஸ்மால் லிட்டில் சங்க்ஸ் and then process the chunks individually, and the system will assemble a bigger picture of what you are seeing. The way it works within your brain is that you have many layers, just like a deep neural network, that identify various complexities of a data. Now every convolutional neural network use பண்றது இந்த breast cancer data setங்கறத பார்க்கலாம். So breast cancer data set வந்து இந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு published paper where they have given benign images as well as malignant images. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா, தே வில் சென்ட் யூ அ லிங்க் டு டவுன்லோட் தி டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ டேட்டா செட் வந்து இந்த மாதிரி பினைன் ஒரு ஹோல்டர் இருக்கும், அதுக்குள்ள வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பினைன் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு ரெசல்யூஷனும் இதில் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லா ரெசல்யூஷனையும் ஒரே ஃபோல்டரில் எல்லா இமேஜஸையும் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதையும் வந்து அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலிக்னன்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா டைப்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் போட்டிருக்கேன். இமேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஃபோல்டரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி நம்ம இதை இது இன்கார்பரேட் பண்ணுறது, எப்படி கான்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க்கை ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம் எல்லா பேக்கேஜஸையும். இம்போர்ட் மேப், இம்போர்ட் CV2, இம்போர்ட் நம்பை, அதுக்கப்புறம் எல்லா பேக்கேஜஸும் இம்போர்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் எல்லா பேக்கேஜஸும் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இமேஜஸை லோட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸை லோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக எல்லா இமேஜஸையும் ஒரு அரேல வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேட்டா செட் லோடர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் இந்த டைரக்டரியை கொடுக்குறோம். ரீசைஸ் சைஸ் கொடுக்குறோம். அப்புறம்
image oda load pandrathukana array enna panna porom na read panna porom RGB for image name number on the load on the png இருந்ததுன்னா இமேஜ் வந்து ரீட் பண்ணுவோம் இமேஜ் டிவி2 வச்சு ரீசைஸ் பண்ண போறோம் ரீசைஸ் சைஸ் வந்து அங்க மேல நம்ம கொடுத்துருக்க ரீசைஸ் என்ன பிக்சலாக வேணுமோ அதை ரீசைஸ் பண்ணுறோம் அப்புறம் அந்த இமேஜில் ரன் பண்ணுறோம் இங்கே வந்து ரிட்டர்ன் ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு ஃபோல்டர்களுக்குள்ளேயும் நம்ம பார்த்த எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் போயிட்டு எடுக்க போகிறோம் இது ஃபர்ஸ்ட் டைப் டேட்டா செட் லோடர் அந்த ஃபைல் பாத் ஃபைல் பார்த்து ஃபைல் பார்த்து கூட ரீசைஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து நான் இப்போ வந்து சின்ன சைஸ் பண்ண போகிறேன் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பெருஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 64x64 கன்வெர்ட் பண்ணுறேன் எல்லா இமேஜையும் அதே மாதிரி அடுத்த அடுத்த டைப்பு இதே கமாண்ட் தான் ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம் ஃபைல் பார்த்து வண்டி மாடிஃபை பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ரெண்டு டைப் தான் லோட் பண்ண போகிறேன் ஸோ இது லோட் ஆகும் இதே மாதிரி மேலிக்னன்ட்டும் வந்து பாத் செட் பண்ணி அந்த எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத்தில் இருந்து எடுத்துக்கலாம் அதுலேயும் நான் ரெண்டு டைப் தான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இது ரெண்டுத்தையும் லோட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டைப்பையும் நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம் ஸோ ஐ டோன்ட் really care whether it is இந்த டைப்பாக இருக்கா இல்லை இந்த டைப்பாக இருக்காங்கிறத பற்றி நான் கவலைப்படலை நான் எல்லாத்தையுமே ஒரே இதுவாக பினைனா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் இதையே கூட மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் மாதிரி பண்ணலாம் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன்
lab name on the mt dot concat mate idayum இந்த டைப்பும் அடுத்த லோட் பண்ண அடுத்த டைப்பையும் கம்பைன் பண்ண போறோம் மேக்ஸஸ் equal to 0 அதே மாதிரி நாளைக்கு பண்ண போறோம் the type plus the type access is equal to 0 so idhukku vandu namba label create pandrom label epdi create panna porom na benign or labels mp dot zeros benign or dash zero length on the length ever zeros when under the name valid and one and create one row length on the is level of data arco keta mariana length இப்போ வந்து இதையும் இதையும் இப்போ இதையும் டேட்டா செட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இதையும் இதையும் கம்பைன் பண்ண போகிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு என்பி டாட் கன்கேட் நாளைக்குமெண்ட்டோட டேட்டாவையும் கம்பைன் பண்ணுறோம் இந்த ஆக்சஸ் ஜீரோ அதே மாதிரி ஒய்க்கு வந்து ஒய்ங்கிறது லேபிள் ஸோ இந்த லேபிளையும் அந்த லேபிளையும் கம்பைன் பண்ணுவோம் கன்கேட்னேட் லேபிள் கமா மாலிக்னன்ட்டோட லேபிள்ஸ் இதுக்கப்புறம் நம்ம யூஷுவலா எஸ்கே லேர்ன் டாட் மாடல் கலெக்ஷன் இம்போர்ட் நம்ம ட்ரைனிங்க்கும் எப்பயும் நம்ம கன்வெர்ட் பண்ற மாதிரி ட்ரைனிங்கையும் டெஸ்டையும் ஸ்பிளிட் பண்ண போறோம் டெஸ்ட் ஸ்பிளிட்டோட மாடியூல் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் எக்ஸ்ட்ரெயின் நம்ம வந்து அந்த டேட்டா செட்டை பிரிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் புதுசாக ஷஃபில் பண்ணலாம் இந்த டேட்டா செட்டை ஸோ ஷஃபில் பண்ணுறதுக்கு ரேண்டமாக ஷஃபில் பண்ணுறோம் அதே மாதிரி கேட்டகாரிக்கெல்லாம் மாற்றிக்கிறோம் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒய் ட்ரெயினையும் ஒய் டெஸ்ட்டையும் ஸோ ஒன்ஸ் அதை பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இமேஜ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம வந்து இங்கே 60x40 இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இமேஜையும்
இங்கே நம்ம லோட் பண்ணி பார்க்குறோம். ஐஎம் ஷோ யூஸ் பண்ணி ஒவ்வொரு இமேஜ் ஒரு நாலஞ்சு இமேஜை செலக்ட் பண்ணி. ஸோ சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேலக்னண்டோட எக்ஸாம்பிள், அப்புறம் வினயனோட எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் இதெல்லாம். இது நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ளாட் பண்ணி ஐஎம் ஷோங்கிற இதை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இதை ஷோ பண்ணுறோம், இமேஜை ஷோ பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரம் கிராஸ் லேயர் இம்போர்ட் கான் டூடி. ஸோ இந்த கான் டூடிங்கிறது தான் இந்த இதை டூடி இமேஜை வந்து கான்வல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணும். மேக்ஸ் கூலிங் டூடி லேட்டன் டென்ஸ் எல்லா மாடியிலும் இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து சிஎன்என் சீக்வென்ஷியலாக ஆட் பண்ண போகிறோம் நம்ம மாடலில். அடுத்தது சிஎன்என் ஒரு லேயர் ஆட் பண்ணுறோம், ஆட் கான் டூடி. ஸோ இப்போ வந்து இந்த டூடி இமேஜை வந்து கான்வல்யூஷனல் நான் பார்த்து போகிறோம். ஸோ 64ங்கிறது ஃபில்டர். அடுத்தது கர்னல் சைஸ். கர்னல் சைஸுங்கிறது தான் இந்த எவ்வளோ பிட் சைஸாக எவ்வளோ பிக்சல் பிக்சலாக அதை ரீட் பண்ணணுங்கிறது. முதல்ல நம்ம சொல்லியிருந்தேன்ல ஸ்மால் சங்க் ஆஃப் டேட்டான்னு, அதுதான் இது. இப்போ நம்ம வந்து டோட்டல் இமேஜ் சைஸை வந்து 64ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நான் வந்து இப்போது 8x8 ரீட் பண்ண சொல்கிறேன். எவ்ரி 8x8 இட் வில் ரீட். அப்புறம் இன்புட் ஷேப் வந்து 64x64x3. ஸோ 3 கலர் சேனல்ங்கிறதுனால 3. அடுத்தது பேடிங் வந்து சேம். ஆக்டிவேஷன் வந்து ரீலூ. அடுத்தது சிஎன்என் ஆட் மேக்ஸ் கூலிங் 2D. இன்னொரு லேயர் ஆட் ஆன் 2D. இந்த லேயரோட சைஸ் வந்து 5x5 கொடுக்குறேன். அடுத்தது இன்புட் சைஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம், நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறதில்ல. பேடிங் வந்து சேம். ஆக்டிவேஷன் ரூலோ. அதுக்கப்புறம் திருப்பி இந்த லேயர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த லேயரை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறோம். அப்புறம் ஆட் டென்ஸ் 1024. ஆக்டிவேஷன் இதில் இதெல்லாம் நீங்கள் பேராமீட்டர்லாம் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி சொல்லி கொடுத்த டியூட்டோரியல் மாதிரி இன்னொரு டென்ஸ் லேயர் ஆட் பண்ணுறேன். இது வந்து அவுட்புட் லேயர்ங்கிறதுனால ரெண்டு, எய்தர் 0 or 1. ஆக்டிவேஷன் அவுட்புட் லேயரோட ஆக்டிவேஷன் வந்து சாஃப்ட் மேக்ஸ். இதுக்கப்புறம் சிஎன்என் டாட் கம்பைல்.
optimizer param loss வந்து categorical metrics accuracy. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 64x64x64, அடுத்தது 32x32, அடுத்த லேயர் இவ்வளோ பேராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து அது இட் ஹாஸ் டு ட்ரெயின். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னா, அடுத்தது மாடல் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து history cnn.fit x train y train epochs வந்து நான் இப்போ சும்மா ரன் பண்றதுக்காக 5 கொடுக்குறேன், நீங்க அதெல்லாம் ட்ரெயின் பண்ணுங்க, மாடிஃபை பண்ணி பாருங்க. வேலிடேஷன் வந்து டேட்டாக்கு எக்ஸ் டெஸ்டே கொடுக்கலாம். எக்ஸ் டெஸ்ட் நீங்கள் வேலிடேஷன் டேட்டாவை பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். ஒய் டெஸ்ட் திஸ் வில் டேக் சம் டைம். இது நீங்கள் போய் ஒரு 2-3 காஃபி குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே இது முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கோர் cnn.weight x test y test. ஸோ இது வந்து லாஸ்ட், இது இது அக்யூரசி ஸ்கோரு. ஸோ 86% அக்யூரசி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாடல் ஃபிட் பண்ண மாடலை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். இது இது எப்படி நம்ம அந்த இபாக்ஸ்க்கு எப்படி அக்யூரசி சேஞ்ச் ஆகுறதுன்னு பார்க்கறதுக்கு ரைட் அ கோட். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் வச்சு, இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம் அக்யூரசி அகேன்ஸ்டாக எப்படி ஒவ்வொரு இபாக்குக்கும் எப்படி அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் வேலிடேஷன் அக்யூரசி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம வந்து ஓவர் ஃபிட் பண்ணிருக்கோமா இல்லை அண்டர் ஃபிட் பண்ணியிருக்கோமாங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ If you have any doubt, send us a mail, learnwithsingam@gmail.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.